நபியே, நிச்சயமாக உமக்கு முன்னரும் நாம் தூதர்களை அனுப்பி வைத்தோம். அவர்களுக்கும் மனைவியரையும் சந்ததிகளையும் நாம் ஏற்படுத்தி இருந்தோம். மேலும் எந்த தூதரும் அல்லாஹுவின் அனுமதி இல்லாமல் எந்த அத்தாட்சியையும் கொண்டு வந்ததில்லை. ஒவ்வொன்றுக்கும் தவணை எழுதப்பட்டுள்ளது. எனினும் தான் நாடியதை அதிலிருந்து அல்லாஹ் அழித்து விடுவான். தான் நாடியதை அதில் நிலைத்திருக்கவும் செய்வான். அவனிடத்திலேயே உம்முல் கிதாப் மூல பதிவேடும் இருக்கிறது. நபியே, அவர்களுக்கு நாம் வாக்களித்தவற்றில் சிலதை உம் வாழ்நாளிலேயே உம் கண்ணால் நீர் காணும்படி செய்தாலும், அல்லது அதற்கு முன்னரே நாம் உம்மை கைப்பற்றிக் கொண்டாலும் அதை பற்றி நீர் விசாரப்பட வேண்டாம். உம்முடைய கடமையெல்லாம் நம்முடைய கட்டளையை அவர்களிடம் சேர்ப்பிப்பதுதான். அவர்களிடம் கணக்கு வாங்குதல் நம்மிடம் இருக்கிறது. பூமியை அதன் அருகுகளிலிருந்து நாம் படிப்படியாக குறைத்து வருகிறோம் என்பதை அவர்கள் பார்க்கவில்லையா? மேலும் அல்லாஹ்வே தீர்ப்பளிப்பவன். அவன் தீர்ப்பை தள்ளி வைப்போர் எவரும் இல்லை. மேலும் அவன் கேள்வி கணக்கு கேட்பதில் மிகவும் தீவிரமானவன். நபியே, இவர்களுக்கு முன் இருந்தவர்களும் இவ்வாறே பல சூழ்ச்சிகளை செய்து கொண்டிருந்தனர். எனினும் எல்லா சூழ்ச்சிகளின் முடிவுகளும் அல்லாஹ்விடமே இருக்கின்றன. ஒவ்வொரு ஆத்மா சம்பாதித்ததையும் அவன் நன்கு அறிவான். மேலும் மறுமையில் எவர்களுக்கு நல்ல வீடு உரியது என்பதை காபிர்கள் சீக்கிரத்தில் அறிந்து கொள்வார்கள். நபியே, நீர் இறைவனால் அனுப்பப்பெற்ற தூதர் அல்லர் என்று காபிர்கள் சொல்கிறார்கள். எனக்கும் உங்களுக்கும் இடையே சாட்சியாக இருக்க அல்லாஹ்வும் வேத ஞானம் யாரிடம் இருக்கிறதோ அவர்களும் போதுமானவர்கள் என்று நீர் கூறிவிடுவீராக.